ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட பட்ஜெட் பைக்கர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 ஆஃப் ஜொமேட்டோ டெலிவரி லைஃப். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ண உடனே சடனாக வந்து ஆர்டர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் எந்த ஒரு இன்ட்ரோ எதுவுமே கொடுக்க முடில. ஸோ டக்குன்னு கிளம்பி ஆர்டர் டெலிவரி பண்ண போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ காலையில் நிறைய ஷோ இருக்கு. இப்போ நம்ம போயிட்டுருக்க கடை பார்த்தீங்கன்னா பிக்னிக் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். ஸோ அந்த கடை தான் நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். இது என்ன ஐட்டம் ஆர்டர் போட்டாங்கன்னு சொல்லி தெரில, ஏன்னா நம்ம வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு காமெண்டெல்லாம் ஆயிடுச்சு. கடையை மூடி இருக்குது. என்ன ஆர்டர் இருக்கா? ஆமா நண்பர்களே, ஆர்டர் எடுத்தாச்சு நண்பர்களே. நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது கஸ்டமர் லொக்கேஷன். அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன். ஸோ போகிறப்ப வந்து கேமரா ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதான் வரப்போ ரோடை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம போய் டெலிவரி பண்ணிட்டு வந்தோம். போகிற வழி ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ச் பேட்சாக அங்கங்கே பொறி பொறியாக இருக்கும் ரோடு. இங்கே வர்றது தான் எனக்கு இருக்கிறதுலே காண்டார ஒரு விஷயம். கைஸ், இப்போ நம்ம வந்து 2வது ஆர்டர் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஆர்டரு. ஸோ 1st ஆர்டர் இங்கே பக்கத்தில் டெலிவரி. ஸோ 2வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் போட்டிருக்காங்க. ஸோ காலையிலே மல்டி தான். மல்டி ஆர்டர் பார்த்தா தாங்க எரிச்சல் ஆகுது. 4 ரூபா, 3 ரூபா, 50 காசு. காலையிலே புலம்புறேன்னு நினைக்காதீங்க. ஸோ எங்களோட இதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இங்கே பக்கத்தில் தான் டெலிவரி. ஸோ 1st ஆர்டர் ஸோ கொடுத்துட்டு கொஞ்சம் லாங் இருக்குது. 2வது ஆர்டரு லாங்னா ரொம்பலாம் இல்லைங்க, 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஓகே, கால் பண்ணுவோம். சார் எங்க? கிரவுண்ட். ஆமா, கோயில் இருக்குங்க. எங்கேங்க சார்? ₹106 சார். 106? ஓகே சார். ஆமா, யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகலாம். ஏதோ சினிமா ஷூட்டிங் மாதிரி அடுத்த லொக்கேஷன்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி சண்டே, எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. இன்றைக்கி ஒரு 1000 ரூபீஸ் சேர்ந்து பண்ண நல்லாயிருக்கும். முகமதியாபுரம். ஓகே, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. முகமதியாபுரம் நல்லா சொன்னீங்களா சார்? இப்போ நம்ம அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணல. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கைஸ் உங்களுக்கு கேமராவில் தெரியுதுன்னு சொல்லி தெரியல, 2 ரூபா 38 காசா. ஸோ 2 ரூபா 38 காசு அப்படின்றாங்க. இந்த இவ்வளோ பெரிய தொகையை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு என்கிட்ட வந்து பேக் இல்லை, ஏன்னா ரொம்ப பெரிய தொகையாக இருக்குது.
டீ கடையில் ஒரு டீ 10 ரூபா ஆகிப்போச்சு, ஒரு பண்ணை 6 ரூபா சொல்லியிருக்கிறாங்க டா. இப்போ 5 ரூபா பண்ணை யோசிச்சுட்டு என்னடா பண்ணுறது நாங்கள், எனக்கு புரியலப்பா. என்னதான் அது உங்கள்கிட்ட இருக்க குறைய சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குற ஒரு சில ஆள்லாம் இருக்கீங்க. உண்மையாக தானே சொன்னேன், 2 ரூபா 38 காசு கொடுத்துருங்க, என்ன கணக்கு அது? ஒரு ஆர்டருக்கு மினிமம் பேஸ் போய் 15 ரூபா தானே, அந்த 15 ரூபா எங்கே போச்சு இதில்? ஓகே கைஸ், கடைக்கு வந்துச்சு, ஆர்டர் எடுத்துருக்கணும். நான் ஜொமேட்டோ ஆர்டர் இருக்கு, மட்டன் பிரியாணி, கோலா, ஒரு கரண்டி ஆம்லேட்டு, அப்புறம் இன்னொரு மட்டன் பிரியாணி. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஓகே கைஸ், ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ இது கடை பேர் பார்த்தீங்கன்னா சில்லாஸ் கஃபே. இது ரொம்ப ஒரு பழமையான வீடு. ஸோ இந்த வீட்டில் வந்து அவங்க கஃபே மாதிரி நடத்திட்டுருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேக் அவே தான், ஸோ சாப்பிட முடியாது. ஆல்ரெடி பனானாஸ் லீஃப்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க அந்த இது, நானும் இங்கே சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். ஹலோ, ஸோ ஜொமேட்டோவில் கால் பண்ணுறேன். ஆ சார், வெளியே நிற்கிறேன். ஆ கைஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா சர்வர் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆர்டர் இல்லாமல் ஆகிடுச்சு, பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஆர்டர் அசைன் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 6.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ போகிறப்ப நம்ம வேறு பேங்க்கில் அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டு போனோம். ஸோ அமௌண்ட்டு இப்போ தான் விழுந்துச்சு, இவ்வளோ நேரம் சர்வர் டவுன்னே இப்போ தான் ஆர்டர் அடிச்சது எல்லாத்துக்கும், இப்போ தான் ஆர்டர் அடிக்குது எல்லாத்துக்கும். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே அசைன் ஆக மாட்டேங்குது, ரொம்ப லேட் ஆகுது. அது இல்லாமல் கஸ்டமர் ஆப் தென் பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர் ஆப்புமே பார்த்தீங்கன்னா க்ராஷ் ஆகுது. ஸோ என்ன ப்ராப்ளம்னு சொல்லி தெரியல. ஸோ சண்டே நம்ம கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம்னு பார்த்தாலும் இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கைஸ் நம்ம அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு, பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ஆப் இஷ்யூவாக இருக்குது. இங்கே வருங்க, என்னோடய ஆப் ஃபுல்லாமே ஏதாவது அதாவது க்ளோஸ்டில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் காமிச்சிட்ருக்கு, தென் இப்போ தான் எல்லா கடையும் ஓப்பன் ஆகுது போல் இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஆப் இஷ்யூ அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு, இப்படிலாம் இருந்தால் எப்படி ஆர்டர் பார்க்குறது? ஹலோ மிஸ் இடையில் இன்ட்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன் நினைக்கிறேன், பட் வந்து இதான் வந்து வீடியோட எண்டு. இதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணல. தென் அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் டவுன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1:45 சர்வர் டவுனு. ஸோ 2:45 வரைக்குமே வந்து எந்த ஒரு ஆர்டர் எதுவுமே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் ஓவரால் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு, நானும் ஆர்டர் பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோபுரோட மெமரி கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எரர் ஆகிடுச்சு. ஸோ எரர் ஆகும் நான் வந்து வீடியோ வந்து எதுவுமே நான் வந்து ஷூட் பண்ணல. ஸோ வீடியோ வந்து ஷூட் இருந்த வரைக்கும் நான் எடிட் பண்ணி நான் வந்து போட்டிருப்பேன் நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து வீடியோ ஷூட் ஆகலை. ஸோ கோபுரம் வந்து இது பண்ணியாச்சு. டோட்டல் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 750 ருபீஸ் சம்திங் வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே ஒரு 220 ருபீஸ் பெட்ரோல் மட்டும்தான். ஸோ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா 750 ஒரு சாப்பாடெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு 500 தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வந்து ஆர்டர் இல்லை. ஸோ டெக்னிக்கல் இஷ்யூ நிறைய இஷ்யூனால வந்து ஆர்டர் வந்து அந்தளவுக்கு வந்து சரியாக போகலை. தென் நம்ம வந்து அடுத்த நாள் வந்து சம்பாரிச்சிக்கலாம். ஸோ சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து வச்சு செஞ்சிச்சு. அதுவும் இந்த மல்டி ஆர்டர் தான் இருக்கிறதுலே காண்டான ஒரு விஷயமே. ஒரு ஆர்டருக்கு 2.5 ரூபா 2 ரூபா 35 காசு என்ன கணக்கில் கொடுக்குறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ நான் வீடியோவில் சொல்லி போய் நினைக்கிறேன், ஒரு டீயே 10 ரூபாவில் இருக்குது. ஸோ 10 ரூபா டீயே 12 ரூபா மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ நிறைய டீ கடையில் வந்து ஸோ ஏ ஃபோர் ஷீட்ல ஒட்டி வச்சுட்ருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பெட்ரோல் ரேட்டி ஏறிக்கிட்டு இருக்கு. இவங்க மல்டி ஆர்டரில் வந்து 2.5 ரூபா 1.5 ரூபா 50 பைசான்னு சொல்லிட்டு, ஸோ எந்த ஒரு டைமில் இருக்காங்க, ஒரு 90s இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜொமேட்டோ வந்து 50 காசு இந்த 10 பைசா அதில்லாம் அப்போ கூட அதுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு, பட் இப்போ இல்லை அதுக்கு. அதனால சொல்லிகிட்ருக்கேன்.
ஸோ வீடியோ வந்து பார்க்க வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஏமாற்றமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா மெமரி கார்டு வந்து இதாகிடுச்சு. ஸோ நம்ம வந்து நியூ மெமரி கார்டு வந்து இருக்குது, அதை நம்ம போட்டு வந்து எடுத்துக்கலாம். அது எப்படி கரெக்டாச்சுன்னு சொல்லி தெரியல. ஒருவேளை கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அதனால் வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் செகண்டரி நிறைய மெமரி கார்ட்ஸ் வந்து இருக்குது, அதில் வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஸ்டே டியூன்டு. ஸோ டே 13 வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ டாடா, பாய், சீ யூ கைஸ்.